பிரபல பைக் ரைடர் டிடிஎஃப் வாசன் நேர்த்தி காஞ்சிபுரத்துக்கு அருகில சாலை விபத்துக்குள்ளானாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சைக்கு பின்னாடி இப்போ நண்பர் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. கோவை சேர்ந்த யூடியூபர் டிடிஎஃப் வாசன் பைக்ல இந்தியா முழுவதும் சுற்றி பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு இளைஞர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாரு. மேலும் இவர் அதிவேகத்தில் பைக் ஓட்டுவது, வீலிங் செய்வது என இளைஞர்களை தவறான பாதைக்கு இழுத்து செல்வதா அவ்வப்போது இவர் மேலே விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வரும். டிடிஎஃப் வாசன் தற்போது தமிழ் சினிமாவில் ஹீரோவாக மஞ்சள் வீரன் படத்தில் அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டிடிஎஃப் வாசனோட பிறந்தநாள் என்று வெளியாகி இணையத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படலாம் மாறுச்சு. இந்த நிலையில் டிடிஎஃப் வாசன் காஞ்சிபுரம் அடுத்த பால் சிட்டிக்கு அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது வீலிங் செய்ய முயற்சித்தார். அப்போது அதிவேகமாக பைக் சென்றிருந்த போது வீலிங் செய்ய முற்பட்டதால் பைக் அவரது கட்டுப்பாட்டை இழந்து நடுரோட்டில் குட்டிக்கரணம் அடித்து அருகில் இருந்த பள்ளத்தில் இருந்தது. இதில் தூக்கி வீசப்பட்ட டிடிஎஃப் வாசன் சாலையோரம் இருந்த புதரில் விழுந்து அவர் படுகாயம் அடைஞ்சார். டிடிஎஃப் வாசன் விபத்தில் சிக்கிய வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து அவரது ஃபேன்ஸ் அவரது ரசிகர்கள் கவலையில் ஆழ்ந்தாங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள மீனாட்சி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. கையில் அடிபட்டிருந்த அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இப்போது அவரது நண்பர் வீட்டில் ஓய்வு பெற்றுட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு.